கோவை மாநகராட்சி 86வது வார்டுக்கு உட்பட்ட உக்கடம் பைபாஸ் சாலையில் உள்ள ஹோலி ஃபேமிலி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு 5 மணிக்கு மேல் வந்த வாக்காளர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் மாலை 5 மணி முதல் பொதுமக்களுக்கான வாக்களிக்கும் நேரம் முடிவடைகிறது. இந்நிலையில் கோவை 86வது வார்டுக்கு உட்பட்ட உக்கடம் பைபாஸ் சாலையில் உள்ள ஹோலி ஃபேமிலி பள்ளியில் 5 மணியுடன் வாக்களிக்கும் நேரம் முடிவடைந்ததால் போலீசார் வாக்கு மையத்தின் கதவுகளை அடைத்தனர். இதனால் 5 மணிக்கு மேல் வந்த வாக்காளர்களுக்கு காவல்துறையினர் அனுமதிக்காததால் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களுக்கு இதுகுறித்து யாரும் தெரிவிக்கவில்லை எனவும் இங்குள்ள அதிகாரிகள் ஆளும் கட்சியினருக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மக்கள் திடீரென மையத்தின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சில பொதுமக்கள் தங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் வாக்களிக்க வர தாமதமானதாகவும் தெரிவித்தனர். ஓட்டு போடலான்னு டைம் முடிஞ்சுன்னு சொல்லி முன்னறிவிப்பு இல்லாம டைம் முடிஞ்சுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. தேர்தல் அதிகாரியாக இருந்தால் பரவாயில்லங்களாம், காவல்துறை அதிகாரியா சொல்றாங்க. இதுல எந்த விதத்தில் நியாயம் ஒன்றும் புரியல. எப்படி ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி ஜனநாயக கடமை ஆற்றுறது சொல்லுங்கள் பார்க்கலாம்.